யூடியூப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் ஜெபத்துரை. பாதுகாப்பின் சில நிமிடங்களுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நமது தொழிற்சாலையில் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு விதிமுறைகளை விரிவாக காண்போம். முதலில் நமது தொழிற்சாலையில் உபயோகிக்க வேண்டிய தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை பற்றி தெளிவாக காண்போம். தொழிற்சாலையில் நுழையும் பொழுது கட்டாயமாக்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களாகிய சேஃப்டி ஷூ, சேஃப்டி ஹெல்மெட் அணிந்துதான் அனுமதி பெற்று நுழைய வேண்டும். மேலும் பணியிடங்களில் பணிக்கு தகுந்த மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை கட்டாயமாக அணியவும். தகுந்த பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் வெல்டிங் செய்வது விபத்தினை விளைவிக்கும். வெல்டிங் செய்யும் பொழுது வெல்டிங் பாதுகாப்புக்கு தேவையான ஹெல்மெட்டுடன் கூடிய வெல்டிங் ஷீல்டு, லெதர் ஹேண்ட் க்ளவுஸ், ஆப்ரான் எனப்படும் பாதுகாப்பு மேலாடை, ஹேண்ட் ஸ்லீவ் எனப்படும் கை கவசம் மற்றும் லெக் ஸ்லீவ் எனப்படும் கால் கவசம் அணிந்துதான் வேலை செய்ய வேண்டும். தகுந்த பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் கிரைண்டிங் செய்வது விபத்தினை உண்டாக்கும். கிரைண்டிங் செய்யும் பொழுது கிரைண்டிங் பாதுகாப்புக்கு தேவையான ஹெல்மெட் உடன் கூடிய ஃபேஸ் ஷீல்டு, லெதர் ஹேண்ட் க்ளவுஸ், கண்ணாடி, ஆப்ரான் எனப்படும் பாதுகாப்பு மேலாடை, ஹேண்ட் ஸ்லீவ் எனப்படும் கை கவசம், லெக் ஸ்லீவ் எனப்படும் கால் கவசம் மற்றும் ஏர் பிளக் அணிந்துதான் கிரைண்டிங் செய்ய வேண்டும். கெமிக்கல் லேபில் வேலை செய்யும் பொழுது ரப்பர் கையுறை, ஆசிட் ஃப்ளாஷ் காகுல்ஸ் எனப்படும் பாதுகாப்பு கண்ணாடி மற்றும் கேட்ரிஜ் டேப், ரெஸ்பிரேட்டர் எனப்படும் மூக்கு கவசம் அணிந்துதான் வேலை செய்ய வேண்டும். எந்த ஒரு கெமிக்கலையும் கையாளும் பொழுது உடல் முழுவதும் மறைக்கக்கூடிய பிவிசி சூட் எனப்படும் பாதுகாப்பு ஆடை, ரப்பர் கையுறை, ஆசிட் ஃப்ளாஷ் காகுல்ஸ் எனப்படும் பாதுகாப்பு கண்ணாடி, கேட்ரிஜ் டேப், ரெஸ்பிரேட்டர் எனப்படும் மூக்கு கவசம் அணியாமல் கையாளக்கூடாது. 2 மீட்டருக்கு அதிகமான உயரத்தில் வேலை செய்ய முற்படும் பொழுது ஃபுல் பாடி டபுள் லேனியார்ட் சேஃப்டி ஹார்னஸ் எனப்படும் பாதுகாப்பு பட்டையை அணிந்துதான் பணிபுரிய வேண்டும். பாதுகாப்பு பட்டை அணியாமல் 2 மீட்டருக்கு மேல் வேலை செய்வது விபத்தினை விளைவிக்கும். சேஃப்டி பெல்ட்டை சரியான முறையில் அணிவது அவசியம். சேஃப்டி பெல்ட்டை அதிக தளர்வாகவோ அதிக இறுக்கமாகவோ அணிவது பாதுகாப்பு அற்றது. பாதுகாப்பு பெல்ட்டை அணியும் முன் அதன் அனைத்து பாகங்களையும் நன்கு பரிசோதித்து ஏதேனும் சேதம் உள்ளதா என்பதை உறுதி செய்த பின் சேதம் இல்லையெனில் உபயோகிக்கவும். சேஃப்டி பெல்ட்டின் 2 லேனியார்டு ரோப்புகளையும் தனித்தனியாக ஹூக் செய்வது அவசியம். 2 லேனியார்டு ரோப்புகளையும் முடிந்து ஒன்றாக செய்வது ஆபத்தை விளைவிக்கும். 2 மீட்டர் உயரத்திற்கு மேல் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் பணி செய்யும் பொழுதும் சேஃப்டி பெல்ட்டின் 2 ஹூக்குகளையும் ஒன்று விட்டு ஒன்று ஹூக் செய்து பணி செய்வது அவசியம். சேஃப்டி பெல்ட்டின் ஹூக்கை ஹூக் செய்யாமல் ஏறுவதோ இறங்குவதோ உயரத்தில் வேலை செய்வதோ ஆபத்தை விளைவிக்கும். சிங்கிள் லேனியார்ட் ரோப் உள்ள சேஃப்டி பெல்ட்டை அணிவதோ உபயோகிப்பதோ தடை செய்யப்பட்டுள்ளது. 2 லேனியார்டு ரோப் உள்ள சேஃப்டி பெல்ட் மட்டுமே அணிந்து வேலை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. 2 லேனியார்டு ரோப் உள்ள சேஃப்டி பெல்ட்டை அணிந்து வேலை செய்யும் பொழுது சேஃப்டி பெல்ட்டின் ஹூக்குகள் தலைக்கு மேலே உள்ள உயரத்தில் ஹூக் செய்வது அவசியம். சேஃப்டி பெல்ட்டை எடுத்து செல்லும் பொழுதோ அல்லது ஸ்டோரில் வைக்கும் பொழுதோ சரியான முறையில் சேஃப்டி பெல்ட்டிற்கு சேதம் விளைவிக்காதபடிக்கு கையாளவும். இனி நமது தொழிற்சாலைக்குள் சாலை பாதுகாப்பிற்காக கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை பற்றி காண்போம். நமது தொழிற்சாலைக்குள் 2 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுதும் 4 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுதும் வேக கட்டுப்பாடு விதியான 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் விதியை கட்டாயமாக பின்பற்றவும். 2 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது ஓட்டுபவரும் பின் அமர்ந்திருப்பவரும் கிராஷ் ஹெல்மெட் எனப்படும் பாதுகாப்பு தலைக்கவசத்தை அணிந்துதான் செல்ல வேண்டும். 4 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது அதில் வரையறுக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கைக்கு அதிகமான நபர்களை ஏற்றி செல்லுதல் கூடாது. மேலும் 4 சக்கர வாகனத்தின் ஓட்டுநரும் அருகில் இருப்பவரும் பின் இருக்கையில் அமர்ந்திருப்பவரும் சீட் பெல்ட் கட்டாயம் அணிவது அவசியம். நமது தொழிற்சாலையில் வாகனம் ஓட்டும் பொழுது செல்போன் உபயோகிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் வாகனம் ஓட்டும் பொழுது செல்போனை உபயோகிப்பதால் கவனச்சிதறல் உண்டாகி விபத்தினை விளைவிக்கும். நமது தொழிற்சாலைக்குள் சாலையில் வாகனங்களை முந்தி செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. நமது தொழிற்சாலைக்குள் 2 சக்கர வாகனத்தின் வாகன ஓட்டி மட்டுமல்லாது பின் இருக்கையில் அமர்ந்திருப்பவரும் கிராஷ் ஹெல்மெட் எனப்படும் பாதுகாப்பு தலைக்கவசத்தை அணிந்துதான் செல்ல வேண்டும். பணியிடத்தில் உபயோகிக்கும் சேஃப்டி ஹெல்மெட் அணிந்து 2 சக்கர வாகனத்தில் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. சாலையின் நடுவில் எந்த காரணத்திற்காகவும் வாகனத்தை நிறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. 2 சக்கர வாகனம் 2 பேருக்கு மட்டுமே. 2 பேருக்கு அதிகமாக 2 சக்கர வாகனத்தில் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது.
செல்போனில் பேசியபடியே வாகனத்தில் செல்வது கவனச்சிதறலை உண்டாக்கி விபத்தினை விளைவிக்கும். சாலையின் ஓரத்தில் வாகனத்தை நிறுத்தி செல்போனில் பேசவும். உடைந்த மற்றும் சேதமுள்ள தலைக்கவசத்தை தொழிற்சாலைக்குள் அணிதல் கூடாது. மேலும் தலைக்கவசம் அணியும் பொழுது தலைக்கவசத்தின் நாடி பட்டையும் சேர்த்து அணிதல் அவசியம். பொருட்களை இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்லுதல் கூடாது. பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனத்தில் மட்டுமே ஏற்றி செல்லுதல் வேண்டும். மேலும் சாலையின் ஓரங்களில் வைக்கப்பட்டுள்ள சாலை பாதுகாப்பு எச்சரிக்கை பதாகைகளின் சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றவும். இதுவரை நமது தொழிற்சாலையில் பின்பற்ற வேண்டிய சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை பற்றி அறிந்து கொண்டோம். இனி இயங்கிக் கொண்டிருக்கும் இயந்திரங்களுக்கு அருகாமையில் வேலை செய்யும் பொழுது பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு விதிமுறைகளை பற்றி அறிவோம். இயங்கிக் கொண்டிருக்கும் இயந்திரங்களுக்கு மிக அருகாமையில் வேலை செய்தல் கூடாது. பாதுகாப்பான இடைவெளி விட்டே பணி செய்தல் அவசியம். நமது தொழிற்சாலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் இயந்திரங்களுக்கு அருகில் நிற்பதோ அல்லது ஓய்வெடுப்பதோ தடை செய்யப்பட்டுள்ளது. நமது தொழிற்சாலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் இயந்திரங்களுக்கு அருகில் வேலை செய்யும் பொழுது ஒர்க் பெர்மிட், அந்த வேலைக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் மேற்பாளர்களின் இருத்தலை உறுதி செய்தல் அவசியம். ஓடிக்கொண்டிருக்கும் இயந்திரத்தின் பாகங்களை நீக்குதலோ மாற்றுதலோ கூடாது. சுழலும் இயந்திரத்தின் பாகங்களுக்கு சேஃப்டி கார்டு இருத்தல் அவசியம். சுழலும் இயந்திரத்தின் பாகங்களுக்கு அருகில் பணி செய்யும் பொழுது தளர்வான ஆடைகளை அணிந்திருத்தலோ, நீளமான முடி வைத்திருத்தலோ மற்றும் நீளமான ஆபரணங்களை அணிந்திருத்தலோ கூடாது. பணியிடத்தில் பணி நேரத்தில் செல்போன் உபயோகிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. குறுக்கு வழியை பயன்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கும் இயந்திரங்களுக்கு அருகில் செல்லுதல் கூடாது. வரையறுக்கப்பட்ட பாதுகாப்பான நடைபாதைகளையே பயன்படுத்தவும். பழு தூக்கும் இயந்திரங்களுக்கு அருகில் செல்வதோ நிற்பதோ அதன் அடியில் கடந்து செல்வதோ ஆபத்தை விளைவிக்கும். இதுவரை நமது தொழிற்சாலையில் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு விதிமுறைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். அதிலிருந்து சில கேள்விகள். நீங்கள் உங்கள் பதிலை எழுதி எங்களிடத்தில் ஒப்படைக்கவும். முதலாவது, தொழிற்சாலையில் கட்டாயமாக்கப்பட்ட பொதுவான தற்பாதுகாப்பு உபகரணங்கள் யாவை? இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் என்னென்ன? இயங்கிக் கொண்டிருக்கும் இயந்திரத்தின் அருகே பணி செய்யும் பொழுது என்ன பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும்? கெமிக்கலை கையாளும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு விதிமுறைகளை இனி காண்போம். எந்த ஒரு கெமிக்கலையும் கையாளும் முன் அந்த கெமிக்கலுக்குரிய மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட்டை படித்து அதன்படி அந்த கெமிக்கலை பாதுகாப்பாக கையாளவும். எந்த ஒரு கெமிக்கலும் உடலில் பட்டால் உடனே அருகிலுள்ள எமர்ஜென்சி ஷவரில் 15 நிமிடங்களுக்கு உடலை நன்றாக கழுவவும். எந்த ஒரு கெமிக்கலும் கண்ணில் பட்டால் உடனே கண்களை கைகளால் அழுத்தக்கூடாது. அருகிலுள்ள எமர்ஜென்சி ஐவாஷ் ஷவரில் 15 நிமிடங்களுக்கு கண்களை நன்றாக கழுவவும். எந்த ஒரு கெமிக்கலையும் குறைந்த அளவு எடுத்து செல்லும் பொழுது சரியான முறையில் மூடி எடுத்து செல்லவும். அதனால் உங்கள் மீது அந்த கெமிக்கல் படாமல் இருக்கும். அதிக அளவு கெமிக்கலை எடுத்து செல்லும் பொழுது படத்தில் காட்டப்பட்டபடி சரியான முறையில் அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களையும் பயன்படுத்தி எடுத்து செல்லவும். ஆபத்தான கெமிக்கலை கையாளும் பொழுது கண் பாதுகாப்பு கண்ணாடி, கையுறை, சுவாச பாதுகாப்பு மாஸ்க்குகளை பயன்படுத்தி கையாளவும். கெமிக்கலை கையாளும் பொழுது எந்த கெமிக்கலும் லேபிள் இல்லாமல் காணப்பட்டால் அதை கையாளாமல் உடனே அதை ஆபத்து என கருதி பாதுகாப்பான இடத்தில் ஸ்டோர் செய்யவும். எந்த ஒரு கெமிக்கலையும் குடிநீர் பாட்டில் அல்லது குடிநீர் கேன்களில் சேமித்து வைக்கக்கூடாது. கெமிக்கலை கையாண்ட பின்பு கைகளை கழுவாமல் உணவுப் பொருட்களை உண்பதோ நீர் அருந்துவதோ கூடாது. கைகளை கழுவிய பின்பு செய்யவும். உடைந்த மற்றும் பாதுகாப்பற்ற உபகரணங்களை கொண்டு ஒருபோதும் கெமிக்கலை கையாளக்கூடாது. கெமிக்கல் கீழே சிந்திவிட்டால் உடனே அதை கையாலோ இல்லை நீராலோ சுத்தம் செய்யக்கூடாது. காய்ந்த மணலையோ அல்லது மரத்துகளையோ போட்டு சுத்தம் செய்யவும். இனி வரும் பகுதிகளில் தொழிற்சாலையில் கடைபிடிக்க வேண்டிய மின்சார பாதுகாப்பு விதிமுறைகளை பற்றி காண்போம். மின்சார தொடர்பில் உள்ள எலக்ட்ரிக்கல் பேனலில் பணி செய்யும் பொழுது ஆர்க் ஃப்ளாஷ் ஷூட் எனப்படும் மேல் அங்கியை அணிந்துதான் பணி செய்ய வேண்டும். நமது தொழிற்சாலையில் மின்சாரம் தொடர்பான பணிகளை அதற்கான அங்கீகரிக்கப்பட்ட எலக்ட்ரீஷியன் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். மேலும் அவ்வாறு மின்சாரம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் போது அந்த பணிக்கு தேவையான பரிந்துரைக்கப்பட்ட
பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்துதான் பணி செய்ய வேண்டும். தொழிற்சாலைக்குள் எந்த ஒரு மின் இணைப்பிற்கும் இண்டஸ்ட்ரியல் பிளக் டாப்பை பயன்படுத்தவும். எப்பொழுதும் எலக்ட்ரிக்கல் பேனலில் பணி செய்யும் முன் எர்த்மேட் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுதல் அவசியம். மின் தொடர்பில் உள்ள எலக்ட்ரிக்கல் பேனலில் பணி செய்யும் பொழுது அதிகப்படியான நபர்கள் பேனலுக்கு மிக அருகில் இருத்தல் கூடாது. செல்போனை உபயோகித்துக் கொண்டு மின்சாரம் தொடர்பான பணிகளை மேற்கொள்வது ஆபத்தை விளைவிக்கும். எலக்ட்ரிக்கல் பேனலில் மின்சாரம் உள்ளதா என்பதை உறுதி செய்ய டெஸ்டருக்கு பதில் மல்டிமீட்டரை உபயோகிக்கவும். நமது தொழிற்சாலையில் மின்சாரம் தொடர்பான பணிகளை அங்கீகரிக்கப்பட்ட எலக்ட்ரீஷியன் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். மின் இணைப்பில் உள்ள எலக்ட்ரிக்கல் பேனலில் உண்டான தீயை அணைப்பதற்கு தண்ணீரை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. அதற்கு பரிந்துரைக்கப்பட்ட தீயணைப்பானை மட்டுமே உபயோகிக்கவும். பேட்டரி எனப்படும் மின்கலத்திற்கு அருகில் பணி செய்யும் பொழுது அனைத்து விதமான பரிந்துரைக்கப்பட்ட தற்பாதுகாப்பு சாதனங்களை உபயோகிக்கவும். நமது தொழிற்சாலைக்குள் டபுள் இன்சுலேட்டட் கேபிள்ஸ் மட்டுமே மின் இணைப்பிற்காக பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு பணியையும் தொடங்கும் முன் அந்த பணிக்கு தேவையான ஒர்க் பெர்மிட் மற்றும் லாக் அவுட் டெக் அவுட் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து அதன் பின்பு பணியை தொடங்கவும். தொழிற்சாலைக்குள் மின்சாரம் தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கு எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டட் டூல்ஸ் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர் எனப்படும் ELCB இல்லாமல் எந்த ஒரு மின் இணைப்பிற்கும் தொழிற்சாலைக்குள் அனுமதி இல்லை. எல்லா மின் இணைப்பிற்கும் எலக்ட்ரிக்கல் ஒயர் பிளக் டாப்போடு சரியான முறையில் இணைத்து இருத்தல் அவசியம். நமது தொழிற்சாலைக்குள் ஏணியை உபயோகிக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு விதிமுறைகளை பற்றி காண்போம். ஏணியை பயன்படுத்தி ஏறும் பொழுதோ இறங்கும் பொழுதோ ஏணியை நோக்கியவாறே ஏறுதல் இறங்குதல் அவசியம். ஏணியை உபயோகிக்கும் பொழுது ஏணியை 70 டிகிரி கோணத்திலோ அல்லது 1:4 என்ற விகிதத்திலோ இருக்கும்படி அமைத்தல் அவசியம். ஏணியை உபயோகிக்கும் பொழுது ஏணியை தாங்கி பிடித்திருத்தல் அல்லது கட்டியிருத்தல் அவசியம். கட்டாத ஏணியில் ஏறுவதோ இறங்குவதோ கூடாது. 2 மீட்டருக்கு அதிகமான உயரத்திற்கு ஏணியை பயன்படுத்தி ஏறும் பொழுது சேஃப்டி பெல்ட்டை உபயோகிப்பது அவசியம். பொருட்களை கையில் எடுத்துக்கொண்டு ஏணியில் ஏறுவதோ இறங்குவதோ கூடாது. ஏணியில் நின்று வேலை செய்யும் பொழுது எட்டாத இடத்திற்கு உடலை நீட்டி பணி செய்வது ஆபத்தை விளைவிக்கும். நமது தொழிற்சாலைக்குள் 3 மீட்டருக்கு அதிகமான உயரத்தில் ஏறுவதற்கு ஏணியை உபயோகப்படுத்த வேண்டும். மேலும் 2 மீட்டருக்கு அதிகமான உயரத்தில் பணி செய்ய சேஃப்டி பெல்ட்டை உபயோகப்படுத்துதல் அவசியம். இது கேள்வி நேரம். இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்ட பகுதிகளிலிருந்து சில கேள்விகள். கெமிக்கல் உடலில் பட்டால் என்ன செய்ய வேண்டும்? எலக்ட்ரிக்கல் பேனலில் தீ பிடித்தால் நீரை பயன்படுத்தி அணைக்க வேண்டும். ஏ சரி, பி தவறு. ஏணியை எவ்வளவு கோணத்தில் வைக்க வேண்டும்? ஸ்கேஃபோல்டிங் தொடர்பான பாதுகாப்பு விதிமுறைகளை இனி விரிவாக காண்போம். நகரும் ஸ்கேஃபோல்டிங்கை உபயோகிக்கும் முன் அவுட்ரிகர் சப்போர்ட், வீல் லாக், ஏறுவதற்கு ஏணி, ஹேண்ட் ரெயிலிங் மற்றும் பிளாட்ஃபார்ம் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்த பின் உபயோகிக்கவும். மேலும் கிரீன் டேக் இல்லாத ஸ்கேஃபோல்டிங்கை உபயோகிக்கக்கூடாது. ஸ்கேஃபோல்டிங் பிளாட்ஃபார்மில் டாப் ரெயில், மிடில் ரெயில், டோ ரெயில் மற்றும் டோ கார்டு இருத்தல் அவசியம். ஸ்கேஃபோல்டிங் கட்டமைத்த பின் அங்கீகரிக்கப்பட்ட நபரால் பரிசோதிக்கப்பட்டு பச்சை நிற டேக் இட்ட பிறகே ஸ்கேஃபோல்டிங்கை பயன்படுத்தவும். மேலும் எக்காரணம் கொண்டும் சிவப்பு நிற டேக் இட்ட ஸ்கேஃபோல்டிங்கை உபயோகிக்கக்கூடாது. ஏணி ஸ்கேஃபோல்டிங் பிளாட்ஃபார்மை விட 1 மீட்டர் அதிகமான உயரத்தில் இருத்தல் அவசியம். மேலும் ஏணியை சரியான முறையில் பொருத்தி கட்டியிருத்தல் அவசியம். சமதளமான மற்றும் உறுதியான தரையில் சோல் பிளேட், பேஸ் பிளேட்டை பயன்படுத்தி ஸ்கேஃபோல்டிங்கை கட்டமைத்தல் அவசியம். மேலும் ஸ்கேஃபோல்டிங் கட்டமைப்பிற்கு தேவையான பொருட்கள் நல்ல உறுதியுடனும் தரத்துடனும் இருத்தல் வேண்டும். வேலை செய்யும் ஸ்கேஃபோல்டிங் பிளாட்ஃபார்மில் ஃப்ளோர் ஓப்பனிங் மற்றும் கட்டப்படாத பொருட்கள் இருத்தல் கூடாது. ஸ்கேஃபோல்டிங்கில் பணி செய்யும் பொழுது யாரும் உள்ளே நுழைந்து விடாதபடிக்கு பேரிகேடிங் அமைத்திருத்தல் அவசியம். மேலும் பெர்மிட் டிஸ்பிளே போர்டு,
எச்சரிக்கை பலகைகளையும் அருகில் வைத்திருத்தல் வேண்டும். ஸ்கேஃபோல்டிங்கின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த அவுட்ரிகர் சப்போர்ட் மற்றும் கிராஸ் பிரேசிங் ஸ்கேஃபோல்டிங்கில் அமைத்திருத்தல் அவசியம். இதுவரை ஸ்கேஃபோல்டிங் எனப்படும் டெம்பரரி ஒர்க்கிங் பிளாட்ஃபார்மில் வேலை செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு விதிமுறைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இனி கன்ஃபைன் ஸ்பேஸ் எனப்படும் மூடப்பட்ட குறுகலான பகுதியில் வேலை செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு விதிமுறைகளை பற்றி விரிவாக காண்போம். கன்ஃபைன் ஸ்பேஸ் எனப்படும் மூடப்பட்ட குறுகலான பகுதியில் வேலை தொடங்கும் முன் அந்த வேலைக்கு தேவையான ஒர்க் பெர்மிட் இருக்கிறதா என்பதை சூப்பர்வைசரிடம் உறுதி செய்து கொள்ளுதல் வேண்டும். மேலும் கன்ஃபைன் ஸ்பேஸில் நுழையும் மற்றும் வெளியேறும் பகுதியில் பேரிகேடிங் மற்றும் எச்சரிப்பு பலகைகளை அமைத்து அனுமதி இல்லாத நபர்கள் உள்ளே வருவதை தடை செய்தல் வேண்டும். கன்ஃபைன் ஸ்பேஸில் நுழையும் முன் அந்த கன்ஃபைன் ஸ்பேஸில் உள்ள காற்றில் ஏதேனும் விஷவாயுக்கள் உள்ளனவா, ஆக்சிஜன் அளவு சரியாக உள்ளதா மற்றும் தீப்பற்றும் வாயுக்கள் உள்ளனவா என்பதை கேஸ் டெஸ்டர் மூலம் உறுதி செய்து ஆபத்து இல்லையெனில் கன்ஃபைன் ஸ்பேஸில் நுழையவும். கன்ஃபைன் ஸ்பேஸில் வேலை செய்யும் பொழுது கன்ஃபைன் ஸ்பேஸின் காற்றோட்டத்தை அதிகரிக்க எக்ஸாஸ்ட் அல்லது வெண்டிலேஷன் ஃபேனை உபயோகிக்க வேண்டும். மேலும் கன்ஃபைன் ஸ்பேஸில் வேலை செய்யும் பொழுது சூப்பர்வைசர் கட்டாயம் உடனிருத்தல் அவசியம். கன்ஃபைன் ஸ்பேஸில் பணி செய்யும் பொழுது கன்ஃபைன் ஸ்பேஸ்க்கு அருகில் ஒர்க் பெர்மிட் வைத்திருத்தல் அவசியம். கன்ஃபைன் ஸ்பேஸில் வேலை செய்யும் பொழுது அந்த வேலைக்கு தேவையான பரிந்துரைக்கப்பட்ட தற்பாதுகாப்பு சாதனங்களை உபயோகிக்க வேண்டும். மேலும் கன்ஃபைன் ஸ்பேஸில் போதுமான அளவு வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் ஆகியவற்றை உறுதி செய்து கொள்ளுதல் அவசியம். பணியில் ஈடுபடும் நபர்கள் கன்ஃபைன் ஸ்பேஸில் நுழையும் பொழுதும் வெளியேறும் பொழுதும் கன்ஃபைன் ஸ்பேஸிற்கு வெளியில் வைக்கப்பட்டுள்ள என்ட்ரி எக்ஸிட் ரிஜிஸ்டரில் தங்களுடைய பெயர்களை கட்டாயம் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். கன்ஃபைன் ஸ்பேஸ் உள்ளே மின் விபத்தை தடுக்கவும் அதிக வெப்பமாகுதலை தவிர்க்கவும் 24 வோல்ட் லேம்ப் மட்டுமே உபயோகிக்க வேண்டும். மேலும் கன்ஃபைன் ஸ்பேஸ் உள்ளே ஏதேனும் ஹார்ட் ஒர்க் நடைபெறும் பட்சத்தில் தீயணைப்பான் கன்ஃபைன் ஸ்பேஸிற்கு வெளியே வைத்திருத்தல் அவசியம். இனி நமது தொழிற்சாலையில் சுயமாக பொருட்களை கையாளும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முறைகளை பற்றி விரிவாக காண்போம். சுயமாக பொருளை கையாளும் பொழுது பொருளின் எடை மற்றும் வடிவம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அருகிலுள்ள நபரை உதவிக்கு அழைக்க வேண்டும். பொருளின் எடை மற்றும் வடிவம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் முதுகு நேராக இருக்கும்படி பொருளின் அருகில் நின்று பொருளை உடலோடு சேர்த்து மெதுவாக தூக்க வேண்டும். பொருளை தூக்கிய நிலையில் உடலை வளைப்பதோ திருப்புவதோ கூடாது. நீளம் அதிகமுள்ள பொருளை கையாளும் பொழுது அந்த பணியில் தேவையான எண்ணிக்கை உள்ள நபர்கள் ஈடுபடுதல் வேண்டும். இருவர் கையாள வேண்டிய பொருட்களை ஒருவர் கையாளக்கூடாது. மேலும் இருவர் பொருளை கையாளும் பொழுது பொருளை உறுதியாக கைகளில் பற்றி கொண்டு கையாள வேண்டும். நமது தொழிற்சாலையில் தனிநபருக்கு அனுமதிக்கப்பட்ட எடையின் அளவை விட அதிகமான எடையை தனிநபர் கையாளுதல் கூடாது. மேலும் எடை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அருகிலுள்ள நபரை உதவிக்கு அழைக்க வேண்டும். இது கேள்வி நேரம். இதுவரை நாம் கற்றுக்கொண்ட பகுதிகளிலிருந்து சில கேள்விகள். ஸ்கேஃபோல்டிங் பிளாட்ஃபார்மில் எத்தனை ரெயிலிங் இருத்தல் வேண்டும், அவை யாவை? கன்ஃபைன்ட் ஸ்பேஸில் எவ்வளவு வோல்ட் அளவுள்ள லைட் போட வேண்டும்? நீளமான பொருட்களை எவ்வாறு கையாள வேண்டும்? இனி நமது தொழிற்சாலையில் பவர் டூல்ஸ் மற்றும் ஹேண்ட் டூல்ஸை பயன்படுத்தும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முறைகளை பற்றி காண்போம். பவர் டூல்ஸ் என்பது ஹைட்ராலிக், நியூமேட்டிக் மற்றும் எலக்ட்ரிக்கால் இயங்கும் உபகரணங்கள் ஆகும். கிரைண்டிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷின், ஜாக் ஹேமர் போன்றவை பவர் டூல்ஸில் அடங்கும். நமது தொழிற்சாலையில் பவர் டூல்ஸ் மற்றும் ஹேண்ட் டூல்ஸை உபயோகிக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய 10 விதிமுறைகளை காண்போம். பரிசோதிக்கப்பட்ட உபகரணங்களை மட்டுமே உபயோகிக்க வேண்டும். சரியான உபகரணத்தை சரியான இடத்தில் உபயோகிக்க வேண்டும். உபகரணங்களை உபயோகிக்கும் பொழுது பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து தற்பாதுகாப்பு சாதனங்களையும் உபயோகிக்க வேண்டும். உபகரணங்களின் பாகங்களை நீக்கவோ மாற்றவோ கூடாது. உபகரணங்களை சரியான முறையில் கையாளுதல் வேண்டும். உபகரணங்களை உபயோகிக்கும் பொழுது அருகில் நபர்களை அனுமதிக்கக்கூடாது. உபகரணங்களை உபயோகிக்கும் பொழுது வழிப்பாதையை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும்.
உபகரணங்களை எடுத்து செல்லும் போதோ தூக்கும் போதோ இறக்கும் போதோ மின் இணைப்பை துண்டித்தல் வேண்டும். பணியிடத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருத்தல் வேண்டும். பயிற்சி பெற்ற நபர்கள் மட்டுமே உபகரணங்களை உபயோகிக்க அனுமதிக்க வேண்டும். பவர் டூல்ஸை உபயோகப்படுத்தும் பொழுது பிளக்டாப் இல்லாமல் மின் இணைப்பை அமைத்தல் கூடாது. இண்டஸ்ட்ரியல் பிளக்டாப் உபயோகப்படுத்தி மட்டுமே மின் இணைப்பை அமைத்தல் வேண்டும். மின்சார வயர்களை இணைக்கும் பொழுது சரியான முறையில் எலக்ட்ரீஷியன் மூலமாக மட்டுமே மின்சார வயர்களை இணைக்க வேண்டும். ஹேண்ட்லாம்ப் உபயோகப்படுத்தும் பொழுது மின்சாரம் தாக்காமல் இருக்கவும் பல்ப் உடையாமல் இருக்கவும் கண்ணாடி கவசம் மற்றும் பாதுகாப்பு வளையம் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இருத்தல் வேண்டும். பவர் டூல்ஸை உபயோகப்படுத்தும் பொழுது மின் இணைப்பை பெற மின்சார சம்பந்தமான வேலைகளை எலக்ட்ரீஷியன் மட்டுமே மின்சார பாதுகாப்புக்கு பரிந்துரைக்கப்பட்ட தற்பாதுகாப்பு சாதனங்களை உபயோகப்படுத்தி செய்தல் வேண்டும். கிரைண்டிங் மிஷின் போன்ற பவர் டூல்ஸை உபயோகப்படுத்தும் பொழுது காடை கலற்றவோ உடைந்த வீலை உபயோகப்படுத்தவோ கூடாது. மின் இணைப்பிற்காக மின்சார ஒயர்களை எடுத்து செல்லும் பொழுது பாதையில் குறுக்கிடாதபடிக்கு எடுத்து செல்லுதல் வேண்டும். ஹேண்ட் டூல்ஸின் சில உதாரணங்கள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. ஹேக்ஸா, ஹேமர், ஸ்பேனர், பைப் ரிஞ்ச் போன்றவை ஹேண்ட் டூல்ஸில் அடங்கும். தொழிற்சாலையில் உடைந்த மற்றும் சேதமடைந்த ஹேண்ட் டூல்ஸை உபயோகப்படுத்தக்கூடாது. பணியிடத்தில் ஹேண்ட் டூல்ஸை உபயோகிக்கும் பொழுது டூல்ஸ் பாக்ஸில் மட்டுமே ஹேண்ட் டூல்ஸை வைக்க வேண்டும். நடைபாதையிலோ பையிலோ உயரத்திலோ வைக்கக்கூடாது. ஹேண்ட் டூல்ஸை ஸ்டோரில் ஸ்டோர் செய்யும் பொழுது சரியான முறையில் அளவு வாரியாகவும் வகை வாரியாகவும் ஸ்டோர் செய்தல் வேண்டும். இதுவரை ஹேண்ட் டூல்ஸ் மற்றும் பவர் டூல்ஸ் உபயோகிக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முறைகளை பற்றி அறிந்தோம். இனி கேஸ் கட்டிங் செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகளை பற்றி அறிவோம். கேஸ் கட்டிங்கிற்கு பயன்படுத்தப்படும் சிலிண்டர்கள் செங்குத்தாக செயின்களால் இணைக்கப்பட்டு நிழலான பகுதியில் ஸ்டோர் செய்தல் வேண்டும். மேலும் அனைத்து சிலிண்டர்களிலும் வால் கேப் இருத்தல் வேண்டும். சிலிண்டர் ஸ்டோர் செய்திருக்கும் பகுதிக்கு அருகில் தீயணைப்பான் இருத்தல் வேண்டும். பணியிடத்தில் கேஸ் கட்டிங்கிற்காக சிலிண்டர்களை உபயோகப்படுத்தும் பொழுது சிலிண்டர்களை சிலிண்டர் டிராலியில் செயினால் கட்டப்பட்டு உபயோகப்படுத்த வேண்டும். படத்தில் காட்டியுள்ளபடி ஃப்ளாஷ்பேக் அரஸ்டர் ஆனது கேஸ் கட்டிங் செட்டின் சிலிண்டர் முனையிலும் டார்ச்சின் முனையிலும் இருத்தல் வேண்டும். பழுதடைந்த ப்ரெஷர் கேஜ் கேஸ்கெட்டிங் செட்டில் பயன்படுத்தக்கூடாது. மேலும் கேஸ்கெட்டிங் செட்டில் உபயோகப்படுத்தப்படும் ஹோஸ்களில் டேமேஜ் இருத்தல் கூடாது. கேஸ்கெட்டிங் செட்டின் டார்ச்சை பற்ற வைக்க லைட்டர் மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். தீக்குச்சியோ வெல்டிங் ஹோல்டரோ அல்லது வேறு எந்த தீப்பந்தமோ உபயோகப்படுத்தக்கூடாது. கேஸ்கெட்டிங் செய்யும் பொழுது பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து தற்பாதுகாப்பு சாதனங்களையும் உபயோகப்படுத்த வேண்டும். மேலும் கேஸ் கட்டர் மட்டுமே கேஸ் கட்டிங் செய்தல் வேண்டும். கேஸ் கட்டிங், கிரைண்டிங் போன்ற ஹார்ட் ஒர்க் செய்யும் பொழுது அருகில் ஏதேனும் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இருந்தால் அகற்ற வேண்டும். மேலும் தீயணைப்பான் அருகில் இருத்தல் வேண்டும். வெல்டிங் பணியை எவ்வாறு பாதுகாப்பாக செய்வது என்பதை குறித்து இனி காண்போம். நமது தொழிற்சாலையில் வெல்டிங் மிஷினுக்கான மின் இணைப்பை பெறும் பொழுது எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் எனப்படும் ELCB மூலமாக மட்டுமே பெற வேண்டும். வெல்டிங் பணி செய்யும் பொழுது பணி தொடர்பாக பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து தற்பாதுகாப்பு சாதனங்களையும் உபயோகித்து வெல்டிங் செய்யவும். வெல்டிங் பணி செய்யும் பொழுது வெல்டிங் மெஷினின் எர்த் வெல்டிங் செய்யப்படும் பொருளின் மேல் இணைத்திருத்தல் வேண்டும். இடையில் பைப்போ TMT ராடோ அல்லது வேறு எந்த ஸ்ட்ரக்சரும் இணைத்திருத்தல் கூடாது. வெல்டிங் பணி செய்யும் பொழுது வெல்டிங் கேபிள்கள் மற்றும் பவர் கேபிள்கள் ஒன்றாக இருத்தல் கூடாது. மேலும் வெல்டிங் கேபிள் மற்றும் பவர் கேபிள் வழித்தடத்தில் இல்லாதவாறு எடுத்து செல்லுதல் வேண்டும். இது கேள்வி நேரம். இதுவரை நாம் கற்றுக்கொண்ட பகுதிகளிலிருந்து சில கேள்விகள். ஏதேனும் இரண்டு ஹேண்ட் டூல்ஸின் பெயரை எழுதுக. கேஸ் கட்டிங் செய்யும் பொழுது என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும்? ஏதேனும் இரண்டு மட்டும். வெல்டிங் வேலையின் பொழுது எந்த இடத்தில் இருத்திங் கொடுக்க வேண்டும்? அடுத்து நமது தொழிற்சாலையில் கிரைண்டிங் பணி செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகளை பற்றி காண்போம். கிரைண்டிங் பணி செய்யும் பொழுது எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் எனப்படும் ELCB இல்லாமல் மின் இணைப்பை பெறுதல் கூடாது. கிரைண்டிங் பணி செய்யும் பொழுது வீல் சேஃப்டி கார்டு இல்லாமல்
கிரைண்டிங் மெஷினை இயக்குதல் கூடாது. மேலும் கிரைண்டிங் வீலை கிரைண்டிங் மெஷினில் பொருத்தும் முன் கிரைண்டிங் வீலின் எக்ஸ்பைரி டேட், ஸ்பீடு மற்றும் ஏதேனும் சேதம் உள்ளதா என்பதை பரிசோதித்து பாதுகாப்பாக உள்ளதெனில் கிரைண்டிங் வீலை கிரைண்டிங் மெஷினில் பொருத்தவும். கிரைண்டிங் பணி செய்யும் பொழுது பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து தற்பாதுகாப்பு சாதனங்களையும் பயன்படுத்தி கிரைண்டிங் செய்ய வேண்டும். மேலும் கிரைண்டிங் மிஷினின் மின் இணைப்பிற்கான ஒயரில் எந்த ஒரு டேமேஜும் இருத்தல் கூடாது. இனி நமது தொழிற்சாலையில் அவசர கால நிலையில் நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை குறித்து காண்போம். உங்கள் பணியிடத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் நிகழும் பட்சத்தில் உடனே உங்கள் சூப்பர்வைசருக்கு அதை தெரியப்படுத்துங்கள். மேலும் அசம்பாவிதம் தீவிரமாக இருந்தால் உடனே எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பரில் உள்ள எண்களுக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கவும். உங்கள் பணியிடத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் மேனுவல் கால் பாயிண்ட் எனப்படும் எம்சிபியை இயக்கி உங்களது சக பணியாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். உங்கள் பணியிடத்தில் அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டவுடன் பாதுகாப்பாக உங்கள் பணிகளை நிறுத்தி எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக சேஃப் அசம்பிளி பாயிண்டை வந்தடையவும். அவசர கால நிலையின் போது லிஃப்ட், ஹாய்ஸ்ட், எலிவேட்டர் போன்ற மின் சாதனங்களை உபயோகிக்கக்கூடாது. படிக்கட்டுகளை மட்டுமே உபயோகிக்க வேண்டும். அவசர கால நிலையின் போது ஓடுவதோ, பதட்டப்படுவதோ அல்லது வதந்திகளை பரப்புவதோ கூடாது. அவசர கால நிலையில் அசம்பிளி பாயிண்டில் மறு உத்தரவு வரும் வரை பொறுமையாக காத்திருத்தல் வேண்டும். தொழிற்சாலையில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்ஸ் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இது கேள்வி நேரம். இதுவரை நாம் கற்றுக்கொண்ட பகுதிகளிலிருந்து சில கேள்விகள். கிரைண்டிங் வீலில் என்னென்ன செக் பண்ண வேண்டும்? எமர்ஜென்சி நேரத்தில் லிப்டை பயன்படுத்தலாம். ஏ சரி, பி தவறு. எத்தனை மீட்டர் உயரத்திற்கு மேல் சேஃப்டி பெல்ட் அணிய வேண்டும்?